நைஸ் நல்லா இருக்கு. ஆ நல்லா பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்தது. வாணி போஜன் ஸ்டோரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ இருக்கிற இதுக்கு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இருந்தது. இந்த படம் பார்த்துட்டு நிறையா லவ்வர்ஸ் நிறையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் திருப்பி சேருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு படம். லவ்வர்ஸ் ஃபேமிலி ரெண்டுமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஐ மீன் டெபியூ டேரக்டருக்கு நல்ல மூவி. ஃபஸ்ட் மூவி நல்ல மூவி. அதான் ட்ரெய்லர்லேயே வரும்ல, அவர் காட் மாதிரி ப்ளே பண்ணியிருக்காரு. நல்ல ரோல் செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு கம்பேக் அவருக்கு. மியூசிக் செம்மையாக இருக்குது. அதான் ப்ளஸ்ஸே பார்த்துக்கு. மெசேஜ் எல்லா கப்புள்ஸும் பார்க்க வேண்டிய படம். எல்லா கல்யாணம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நல்ல படம். எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி மாஸ் பிஜிஎம் சூப்பர். கௌதம் மேனன் படம் சொல்லலாம். லவ் நல்லா இருக்கு. லவ் சீன் சூப்பர். கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தா கண்டிப்பாக அந்த திரும்பி அந்த லவ் கண்டிப்பாக வரும். அது எங்கேயோ விட்டு போனது கண்டிப்பாக இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி சூப்பர். அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. வாணி போஜன் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. என்ன ஸ்பெஷல்னா ட்ரூ லவ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ரெண்ட் வந்து ஒய்ஃபாக இருந்தால் லைக் படம் ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. பட் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எப்படி லவ் பண்ணலாம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி நல்லா லவ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சாங்லாம் சூப்பராக இருக்கு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி மாஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் அவர் பாதி நேரம் வந்தாரும். ஆனால் அவர் ஒரு இது மாதிரி காமிச்சிருக்காங்க. சூப்பராக காமிச்சிருக்காங்க. அவர் தான் வந்துட்டு இப்போது இதில் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஒரு பெரிய ஆக்டர் மாதிரி. ஆனால் கொஞ்ச நேரம் தான் வருவார். படம் வந்துட்டு கொஞ்சம் ரியலிட்டியாக இருக்காது. பட் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது. வாணி போஜன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வாணி போஜன் வந்துட்டு ஒரு அவங்களும் ஒரு மெயின் ரோல் தான். அவங்க லாஸ்ட்டில் அப்படியே பிரிஞ்சு போகிற மாதிரி அது ஒரு நல்ல சீன் தான் இருக்கும். அது பார்க்கறதா தெரியும். படத்தில் என்ன மெசேஜ்னா நீங்கள் வந்துட்டு இப்போது உங்களுக்கு இருக்கும்போது எதுவுமே தெரியாது, இல்லாத போது தான் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு ஒரு இது கான்செப்ட். அவர் தான் லவர்ஸ் டே தான். அதான் லவர்ஸ் தான் பார்க்க முடியும், ஃபேமிலிஸ் பார்க்க முடியும். அவங்க பார்த்தா பாதியிலே இருந்துச்சு போயிடுவாங்க. விஜய் சேதுபதி மாஸ் வழக்கம் போல் மாஸ் கட்டியிருக்காரு. அவங்களுக்கு இது நியூ மூவி. அவங்க கொடுத்த ஜாப் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவல் ஸ்கோப் இருக்குது அந்த படத்தில். அவர் தெரில எனக்கு யாருன்னு. ஆமாம், படத்தில் மியூசிக் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஸ்பெஷலாக கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் வந்து படத்தோட நல்லாயிருக்கு மியூசிக். உங்களுக்கு சலிப்பாக இருக்காது. மெசேஜ் வந்து கப்பலாக இருந்தாலும் சரி, லவர்ஸாக இருந்தாலும் சரி, மேரீடு பீப்புளாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். கதாநாயகம் புதுசாக பண்ணியிருக்காரு. கதாநாயகியும் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே சார். புது கான்செப்ட் நல்லாயிருக்கு. ஓகே. இல்லை இல்லை, ஃபேமிலி சப்ஜெக்ட். வேலண்டைன்ஸ் டேக்கு பெஸ்ட் மூவி. சூப்பராக நடிச்சிருக்காரு அவர். அவர் எப்போ போல் தான் நல்லாயிருக்கு படம். நல்லாச்சு, நல்லா பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக மினிமல் ரோல் தான். நல்லாயிருக்காரு, நல்லா